எல்லாரும் கை தட்டி பாடுங்க. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. கைகளை உயர்த்தி சொல்வோம், ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் என்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் என்னும் ஆர்வமாய். இயேசுவே, எங்களுக்கு நல்லதொரு வாழ்வை தந்தீரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவே, எங்களை ஒவ்வொரு நாளும் அன்பு செய்து நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று இந்த வாழ்வை கொடுத்தேசரே. இதுவரையில் உதவினீரே எபினேசரே, எபினேசரே இதுவரையில் உதவினீரே. ஐயா இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கோருவேன் எங்களுக்கு எல்லாம் என்று முழு நம்பிக்கையோடும் இடம் அன்றாடுகின்றோம். இயேசுவே, இயேசுவே, இங்கு வந்திருக்கிற அனைவரும் துன்ப துயரங்களை பார்த்து இவர்கள் மீது இரக்கம் கொண்டு இவர்களுக்காக இவர்கள் மீது மனமிறங்கி எந்தெந்த தேவைக்காகவும் நோக்கி மன்றாடுகின்றார்களோ அனைத்தையும் கொடுத்து உம்முடைய அன்பை உணர்ந்து கொள்ள வல்லமையை தாரு. இயேசுவே, எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நந்தி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நந்தி ஐயா. ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஒரு மணி நேரம் எங்களோடு இருந்து இந்த புதிய குருக்களுடைய அருட்கரத்தால் அருள் செய்திகளால் நற்கருணையின் வல்லமையை உம்முடைய இரக்கத்தை உம்முடைய வாஞ்சையை குணமளிக்கும் ஆற்றலை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்திய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட வார்த்தையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளும் மீன் போகாது என்ற நம்பிக்கையில உம்மை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவருடைய இரக்கத்தினால் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். உம்மால் கூடும் ஆண்டவரே, உம்மால் மட்டுமே கூடும் என்று நாங்கள் நம்புகிற காரணத்தினாலே எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டு எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் என்பதை நாங்கள் உணர்ந்து இந்த ஜெபத்தை ஏறெடுத்து உம்மை நோக்கி எங்கள் இதயத்தை எழுப்புகிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சதா காலமும் ஆராதனைக்குரிய சர்வேஸ்வரனும் என் ஆண்டவருமாகிய இயேசுவே, ஓ மண்டலத்தில் தேவருடைய மற்றட்ட மகிமைக்கு வேண்டிய ஆராதனை வணக்கமும் உமது அத்தியந்த பற்றுதலுள்ள அன்புக்கு தக்க பிரமாணிக்கமும் செய்யப்படாத இடத்தில் உள்ள தேவாலயங்களிலும் அடியே நிறந்து தேவரீரை ஆராதிக்க ஆசைப்படுகிறேன்.
ஆனால் இத்தனை தலங்களிலே இருக்க என்னால் கூடாமையால் அவசங்கைப்பட்ட அந்த தேவாலயங்களில் நினைவின் வழியாவது பிரவேசித்து கிறிஸ்தவர் அல்லாத பொல்லாத கிறிஸ்தவர்களால் இப்போதாகிலும் தேவரீருக்கு செய்யப்பட்ட நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக உம்முடைய நேச பரிசுத்த மாதாவின் அன்பையும் ஆராதனையும் உமது பீடத்தின் மேல் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. சாதாரண திருச்சபையை விளக்கி உம்முடைய ஊழியர்களின் இதயங்களிலே தேவ பக்தி சுவாலையாகிய ஜொலிக்கின்ற சத்திய சூரியனை ஆகிய இயேசுவே தேவரீரை தூதித்து ஆராதிக்கிறே. உம்முடைய திரு பணிவிடைகளுக்குள்ளாகி தேவரீர் வீசுகின்ற தேவ சிநேக கதிரொலியை அடைந்திருந்தும் உஷ்ணமும் பற்றுதலும் அசைவும் இன்றி குளிர்ந்தவர்களாய் நிற்கின்ற அநேகருடைய சோம்பல் அசதி அசட்டை தனத்திற்கு பரிகாரமாக பக்தி சுவாலையுடைய விருப்ப பற்றுதலுள்ள நமஸ்காரங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. வாசிகளுக்கு சத்தியத்தை தெளிவிக்கின்ற நித்திய ஞானமாகிய இயேசுவே அத்தியந்த தாழ்ச்சி விரத்தையுடனே தேவரீரை ஆராதிக்கிறே. அடியோர்கள் தேவரீருக்கு துரோகம் செய்ததற்கு காரணமான மன பொருத்தமுள்ள மூடத்தனத்திற்கும் அறியாமைக்கும் பரிகாரமாக தேவரீடத்தில் மிகுந்த ஞான பிரகாசம் பெற்ற ஞானாதிக்கரும் சம்மனுசுக்களும் தேவரீரை புகழ்கின்ற மேலான தியானத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. அளவில்லாத கிருபையும் பொறுமையும் உடைத்தான சர்வேஸ்வரனாகிய இயேசுவே மிகுந்த பக்தி சிர வணக்கத்துடனே தேவரீரை ஆராதிக்கிறே. தேவரீருக்கு மிகவும் அருவருப்பான எங்கள் கோபம் வர்மம் பழி முதலியன சகல அக்கிரமங்களுக்கும் பரிகாரமாக பத்திராசருடைய மாறாத சமாதானத்தையும் சாது அமரிக்கையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி.
பரிசுத்த நற்கருணையில் வீற்றிருக்கின்ற திவ்ய இயேசுவே, என் முழு மன நேசத்துடனே தேவரீரை ஆராதிக்கிறே. பாவிகள் தேவருடைய பலிப்பீட சந்நிதியிலே முதலாய் நினைக்கின்ற துணிகின்ற சகல அசிங்கமான நினைவுகளும் வெட்கத்திற்குரிய துர்வாசைகளுக்கும் பரிகாரமாக நாத கிறிஸ்தியருடைய பரிசுத்த ஆசை பற்றுதலையும் அவர்கள் தேவரீரை சிநேகிக்கும் அத்தியந்த நேசத்தையும் தேவரீருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகின்ற மாசற்ற செம்மறி பெருவையாகிய இயேசுவே, அனந்த பக்தி வணக்கத்துடனே தேவரீரை ஆராதிக்கிறே. திவ்ய பூசை நேரத்திலும் உமது திரு சமூகத்திலே பாவிகளால் சம்பவிக்கும் அனாச்சாரம், தகாத பார்வை, மரியாதை இல்லாத நடத்தை முதலிய அவசங்கை குறைபாடுகளுக்கு பரிகாரமாக பரிசுத்த சம்மனசுக்கள் தேவரீரை வணங்குகின்ற அத்தியந்த தாழ்ச்சி பொருந்தின நமஸ்காரங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. மாசற்ற சர்வ பரிசுத்தனத்திற்கு ஊரணியும் மூலமுமாகிய இயேசுவே, இன்னால் என்ற மட்டும் ஒடுக்க வணக்கத்துடனே தேவரீரை ஆராதிக்கிறே. யூதாஸ் என்கிற துரோகிக்கு இணையாய் நெறிக்கட்ட முறையில் சிலர் கனமான பாவ தோஷமுள்ள ஆத்மத்தோடு தேவரீரை பலியிட்டு திவ்ய நற்கருணை வழியாக உம்மை உட்கொள்ளும் அக்கிரம துரோகங்களுக்கு பரிகாரமாக புனிதர்களுடைய பரிசுத்த தன்மையையும் அவர்கள் தேவரீரை ஆராதிக்கின்ற அனந்த பக்தியுள்ள ஆராதனைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. பரலோகத்திலும் பூலோகத்திலும் சகலராலும் முழந்தாளிட்டு சர்வ ஆராதனை நமஸ்காரம் செய்யப்பட தக்கவராகிய அனைத்து உலகத்திற்கும் கர்த்தாவே, மிகுந்த வணக்கத்துடனே தேவரீரை ஆராதிக்கிறே. தேவரீருக்கு நிந்தையாக சொல்லப்பட்ட சகல தூஷணங்களுக்கும் பரிகாரமாக துதியர்கள் உமக்கு செலுத்துகின்ற அனந்த புகழ்ச்சி தோத்திரங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி.
அத்தியந்த பிரமாணிக்கத்துடனே தேவித்து சர்வ மகிமை தோத்திரமும் செலுத்தப்படுவதற்கு உரியவராகிய உலகரட்சகரே தேவரீரை ஆராதித்து வணங்குகிறே. சிலர் தங்கள் மனசாட்சிக்கு விரோதப்படுத்தி தங்களை மோசம் போகின்ற குருட்டாட்டத்திற்கும் பிறருக்கு செய்கின்ற சதி மார்க்கங்களுக்கும் பரிகாரமாக அதி தூதர்களுடைய சுறுசுறுப்புள்ள பிரமாணிக்க மனப்பற்றுதலை தேவரீருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இறையேசு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலத்தில் கடவுள் நம்மை மன்னிப்பாரா? நாம் எவ்வளோ பெரிய பாவியாக இருக்கிறோமே, இந்த பாவத்திலிருந்து நமக்கு மன்னிப்பு உண்டா அப்படின்னு நம்ம பலர் கேட்கலாம், மனசுக்குள்ளாரே கேட்கலாம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது தெரியுங்களா? நான் எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, கடவுளுடைய பாதத்தில் வரும்பொழுது அவர் நம் பாவங்களை மன்னிக்கிறார். இந்த உலகத்தில் பாவம் செய்யாத மனிதன் யாருமே இல்லை. நீதிமான் ஒரு நாளைக்கு 7 முறை தவறுவான் என்று பைபிள் சொல்லுது. அதே போல் பாவிகளுக்கு மன்னிப்பு கொடுக்க தான் இயேசு கிறிஸ்து வந்தார்னு பைபிளில் பார்க்குறோம். லூக்கா நற்செய்தி 5:32 பார்க்குறோம். நீதிமான்களை அன்று பாவிகளையே அழைக்க வந்தேன். அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, நான் நீதிமான்களுக்குள்ள வரலப்பா, அவங்க எப்படி இருந்தாலும் தப்பிச்சுக்குவாங்க, நான் யாரை தேடி வந்திருக்கிறேன், பாவிகளையே அழைக்க வந்தேன். அப்போ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பேதுரு மீன் பிடிச்சிக்கிட்டு இருப்பார். மீன் பிடிச்சிட்டு இருந்த பேதுரு என்ன பண்ணுவார், இரவெல்லாம் மீன் கிடைக்காது. அப்படி மீன் கிடைக்காத நேரத்தில் இயேசு போய் சொல்லுவார், உங்களுடைய போட்டை என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஆழத்துக்கு தள்ளிட்டு போயிட்டு உங்கள் வலையை வலது பக்கத்தில் போடுங்க அப்படின்வாரு. அதே போல் பேதுரு செய்வார், ஏராளமான மீன் கிடைக்கும். எந்த இடத்துல மீன் இல்லையோ அந்த இடத்துல மீன் அதிகமாக இருந்திருக்கு. அதை பிடிச்சிட்டு வந்தோடனே கரையில் வந்தோடனேயவே ஆண்டோடைய பாதத்தில் விழுந்துருவார். என்ன விழுந்தது, நான் பாவி, என்னை விட்டு போயிருங்க, என்னை நீங்கள் கூப்பிடுறீங்க உங்கள் சீடனா, நான் வருவதற்கு என்ன இல்லை, தகுதி கிடையாது, என்னை விட்டுட்டு போயிருங்க, பாவின்னு ஒத்துக்குவார். அப்போ இயேசு அவருக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார், நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இனி எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழப்போகிறோம், இனி எப்படி நம்ம இருப்போம், எல்லாவற்றையும் இயேசு அறிந்தவர். அதனால தான் என்ன பண்ணுறாருனாக்கா, நீ மீன் பிடிக்கிற என்ன பின்னாடி வந்தினா உன்னை மனிதனை பிடிப்பவனாக ஆக்குவேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, பிடிப்பிட்டார். அதே போல தான் லூக்கா நற்செய்தி 7:34 பார்க்குறோம். ஆயக்காரர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பராக இருக்கிறார். ஆயக்காரர்கள்னா வரி வசூல் பண்ணுறாங்க. அதனால தான் இயேசுடைய 12 சீடர்களில் ஒருத்தர் ஆயக்காரர். மத்தேயு சுங்கசாவியில் பார்த்தவனே சொல்கிறார், என் பின்னாடி வாடுறாரு. எல்லாத்தையும் விட்டுட்டார், எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணுறாரு, அவர் பின்னாடி வந்துட்டார். அவர் பின்னாடி வந்து என்ன பண்ணுறாரு, மக்களுக்கு நன்மை செய்தார் என்று பார்க்குறோம். அதனால தான் இயேசு பாவிகளை நேசிக்கிறார். இயேசு என்ன பண்ணுறாரு, பாவிகளை நேசிக்கிறார். யோவான் செய்தி 1:11 பார்க்குறோம். விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை பார்க்குறோம். அந்த திருவிழாவில் என்ன பண்ணுறாங்க, பரிசேயர்களும் சட்ட வல்லுநர்களும் விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை கொண்டு வந்து ஆண்டோடைய பாதத்தில் வைக்கிறாங்க. அப்போ விபச்சாரம் ஈடுபட்ட ஆண் எங்கே, ஆண் எங்கே போனார், ஆணை என்ன பண்ணாங்க, அவனை ஓட விட்டுட்டாங்க. ஆனால் பிடிப்பட்டது யார், பெண்ணு. அந்த பெண்ணை கொண்டு வந்து கடவுளுடைய பாதத்தில் வச்சு இயேசுடைய பாதத்தில் விட்டுட்டு, போதகரே இந்த பெண் விபச்சாரம் செய்யும் பொழுது இவள் கையும் மையுமாக பிடிப்பட்டவள், இப்படிப்பட்டவளை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. மோயிசனுடைய சட்டத்தின் பிரகாரம் என்ன பண்ணணும், கல்லால் எரிஞ்சு கொள்ளணும். அப்போ அவங்களுக்கு ஒரே ஒரு தீர்ப்பெண்ணை இயேசுவை மாட்டி விடணும், இயேசுவை கொலகாரனாக மாட்டி அங்கே ரோமையர்கள்ட்ட ஒப்படைக்கணும். இன்னொரு பக்கம் அவர் விடுவிச்சார்னாக்கா மோயிசனுடைய சட்டத்தை மீறிட்டார்னு சொல்ல வைக்கணும். ரெண்டு விதத்தில் இயேசுவை மாட்டி கொடுக்கலான்னு வந்து நிற்கிறார். இயேசு தரையில் எழுதி கொண்டே இருக்கிறார். தரையில் எழுதிக்கிட்டே இருந்தவர் பார்க்குறாரு. பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, உங்களில் பாவம் செய்யாதவர்கள் அந்த பெண் மேலே கல் எறிட்டுன்ட்டார். இதுதான் ஆண்டவருடைய தீர்ப்பு, உங்கள்கிட்ட பாவம் இல்லைன்னா நீ அந்த பெண் என்ன பண்ணு, கல்லை விட்டு எறி அப்படின்ட்டார். அப்போது பெரியோர் முதல் சிறியோர் வரை என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, கல்லை கீழே போட்டுட்டாங்க. கல்லை கீழே போட்டுட்டாங்கன்னு என்ன அர்த்தம், அவங்க அதை வந்து ஒத்துக்கிட்டாங்க, நானும் பாவி தான், இந்த பெண்ணை தீர்ப்பளிப்பதற்கு எனக்கு என்ன இல்லை, அதிகாரம் இல்லைன்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, எல்லோரும் போயிட்டாங்க. அப்போ ஆண்டவர் அந்த பெண்ணை பார்க்க சொல்லி பார்க்குறாரு, யார் உனக்கு தீர்ப்பளிக்கவில்லையா அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் ஆம் பொதுகிறேன்னு அந்த பொண்ணு சொல்கிறேன், ஆமாம் ஐயான்றார்.
அப்போ அந்த பெண் கிட்ட சொல்கிறாரு, நான் உனக்கு தீர்ப்பளிக்கல, ஆனால் ஒன்று சொல்கிறேன், இனி பாவம் செய்யாதே. இதுதான் பெரிய தீர்ப்பு. கடவுள்கிட்ட வந்துட்டால் மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு போகக்கூடாதுங்க. மனம் மாறின பிறகு நம்ம என்ன செய்யக்கூடாது, பழைய வாழ்க்கைக்குள்ளே நுழையவே கூடாது. அப்படி நுழைஞ்சோம்னா முன்வினை பின்வினையை விட அதிக அளவுக்கு மோசமாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா சகைவே பார்த்துட்டோம். சகைவனுடைய வாழ்க்கையே ரொம்ப வித்தியாசமான வாழ்க்கையாக இருந்துச்சு, சமாதானம் இல்லாத வாழ்க்கையாக இருந்துச்சு. பணம் இருக்கும் பொழுது சமாதானம் இருக்காது, பணம் இருக்கும் பொழுது சந்தோஷம் இருக்கும்னு நினைக்கிறோம். சந்தோஷம் உலக ரீதியில் இருக்குமே ஒழிய கடவுளுடைய ஆன்மீக ரீதியில் இருக்காது. நான் தரக்கூடிய சமாதானம் இந்த உலகம் தரும் சமாதானத்தை போல் இருக்காதுன்னு அவர் அன்றைக்கே சொல்லிட்டார். அப்போ இந்த உலகத்தில் என்ன இருக்குது, சமாதானம் இருக்குது. ஒரு மணி நேரம் டிவி முன்னாடி உட்காந்துருந்தால் சமாதானம் இருக்கும், ஒரு கதை புத்தகத்தை படித்தா சமாதானம் இருக்கும், ரெண்டு நாளைக்கு டூருக்கு போனாக்கா சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். திரும்பி வந்த பிறகு நம்மளுடைய பழைய வாழ்க்கையை நமக்கு தொற்றிக்கொண்டே இருக்கும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்தில் உட்கார்ந்த மனிதர்களுக்கு மட்டுமே நிலையான சமாதானம், நிலையான சந்தோஷம். அதை யார் பெற்றுக்கொண்டா, சக்கையை பெற்றுக்கொண்டார். அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருந்தாங்க நமக்கு தெரியாது. இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று ஒரு வரியில் கடவுள் சொல்லிட்டாரு. ஆனால் அவங்களுடைய சக்கையுடைய மனைவி, சக்கையுடைய பிள்ளைங்க, சக்கையுடைய வேலைக்காரவங்க, ஏன்னா சக்கை பெரிய பணக்காரர் இல்லையா, அவங்க வேலைக்காரவங்க, அவங்க சொந்தக்காரவங்க, இத்தனை பேருக்குமே ஒரே வார்த்தையில் கடவுள் என்ன பண்ணிட்டாரு, இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்றுன்னு சொன்னார். அதே போல் அவங்க மீட்பை பெற்று மிக சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். அதே போல தான் பாவியான பெண்ணையும் பார்த்தோம். அவள் வரும்பொழுது கஷ்டத்தோடு வந்தாள். பாவத்துடைய கணம் என்ன தெரியுமா, நம்மளை சந்தோஷமாக இருக்கக்கூடாது. பாவம் செய்யும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாவம் செய்யப்போ யாருக்கும் தெரியாமல் திருடி தின்றப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். யாருக்கும் தெரியாமல் உபச்சாரம் செய்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதன் பிறகு கடவுள் நம்மை பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மன கணம் இருக்குது பார்த்தீங்களா, மன பாவம் இருக்குது பார்த்தீங்களா, எங்கே போய் சொல்கிறது, யார்கிட்ட போய் சொல்கிறது. அப்படிப்பட்ட ஆட்கள் தான் கோயிலுக்கு வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் தான் கோயிலுக்கு போகிறவங்க திட்டுவாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் தான் தவறான பாதையில் போவதற்கு பிசாசு தூண்டிவிடும். நீ குடி, நீ சந்தோஷமாக இருப்ப, நீ சந்தோஷமாக இருக்குன்னாக்கா போதைப் பொருளை யூஸ் பண்ணு, நீ சந்தோஷமாக இருக்கணும்னா ஏதாவது ஒரு அடிமையாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உள்ளவர்களுக்கு தான் நற்செய்தி. இயேசு யாருக்கு நற்செய்தி கொடுத்தார், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவித்தார். எந்த ஏழைகள், உள்ளத்திலே ஏழ்மையாக இருப்பவர்கள் பாக்கியவான்கள்னு அவருடைய மலைப்பொழியில் சொன்னார் இல்லையா. அதே போல் யாரெல்லாம் கடவுளை அறியாமல், கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இந்த தவக்காலத்தில் இருக்காங்களோ அப்படிப்பட்டவர்களை கடவுள் என்ன பண்ணுறாரு, தன் பக்கம் இழுத்து கொள்கிறார். அவர்களுக்காக இந்த தவக்காலத்தில் அவர் இந்த தவக்காலத்தில் என்ன பண்ணுறாரு, ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். அதுக்காக தான் கடவுள் எல்லாரையும் கூப்பிட்றாரு. சுமை சுமந்து சோர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் யாருடைய பக்கத்தில் வரணும், ஆண்டோடைய பக்கத்தில் வரணும். அதுதான் அப்போ நீங்கள் சின்னப்போ தன்னுடைய மடலில் சொல்லுவார். ரோமியர் கழுதி திருமுகம் 7:15 நம்ம பார்க்குறோம். நான் செய்வது என்னவென்று எனக்கே தெரியவில்லை, எதை செய்ய விரும்புகின்றனோ அதை நான் செய்வதில்லை, எதை வெறுக்கின்றனோ அதையே செய்கின்றேன். நான் விரும்பாததை செய்கிறேன் எனில் சட்டம் நல்லது என நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்கிறது. ஆனால் அவ்வாறு செய்வது என்னுள் குடியிருக்கும் பாவமே, நான் அல்ல. ஏனெனில் என்னுள், அதாவது வலுவற்ற என் ஊன் இயல்பில் நல்லது எதுவும் குடிகொண்டிருக்கவில்லை என எனக்கு தெரியும். நன்மை செய்யும் விருப்பம் என்னிடம் இல்லாமல் இல்லை, அதை செய்யத்தான் முடியவில்லை. நான் விரும்பும் நன்மையை செய்வதில்லை, விரும்பாத தீமையை செய்கிறேன். நான் விரும்பாத தீமையை செய்கிறேன் என்றால் அதை நானாக செய்யவில்லை, என்னில் குடிகொண்டிருக்கும் பாவமே செய்ய தோன்றுகிறது. இந்த தவக்கால 40 நாள் உபவாசம் இருக்கணும்னு நம்ம நினைப்போம். இந்த 40 நாள் டெய்லி கோயிலுக்கு வரும்னு நினைப்போம். இந்த 40 நாள் டெய்லி கோயிலுக்கு வந்து ஆண்டவருடைய நற்கரணை வாங்கும்னு நினைப்போம். இந்த 40 நாள் கோயிலுக்கு வந்து நல்லபடியாக என்ன பண்ணணும், கடவுளோடு சிலுவைப்பாதை செய்யணும்னு நினைப்போம். அதே போல் தான தர்மம் செய்யணும்னு நினைப்போம். இதெல்லாம் செய்வோம், ஆனால் நம்மளுடைய பாவத்திலிருந்து நம்மளால் வெளியே வர முடியாது. அது கடவுள்கிட்ட தான் கையேந்தணும். ஆண்டவரே, இத்தனையும் நான் செய்கிறேன், என்னுடைய பாவத்திலிருந்து வெளியே வர முடியலன்னா அது எனக்குள் குடியிருக்கக்கூடிய பாவம். நன்மை செய்ய விரும்புகிறேன் ஆனால் அதை செய்ய என்னால் முடியல, எனக்கு உதவி செய்யுங்க இயேசுவே அப்படின்னு நம்ம இந்த தவக்காலத்தில் அவருடைய பாவத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த தவக்காலத்தை என் பாவத்தை நான் முழுமையாக விட்டுட்டு எல்லாவற்றையும் விட்டுட்டு நான் அறிவி தெளிந்த அந்த ஊதாரி மைந்தனை போல உங்களுடைய பாதத்தில் வர நான் ஆசைப்படுகிற ஆண்டவரேன்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது 100% நம் பாவத்தை மன்னிப்பார், நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வார். அதன் பிறகு ஒரு வாழ்வு இருக்குது பார்த்தீங்களா இந்த உலகத்தில், அதுதாங்க சந்தோஷமான வாழ்வு, அதான் நித்திய வாழ்வு, அதான் மகிழ்ச்சியின் வாழ்வு, அதான் விண்ணரசு வாழ்வு. இதற்காக தான் ஒரு கிறிஸ்தவன் இந்த தவக்காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அழைக்கிறது. இதிலே நாம் முன்னே செல்லும் பொழுது கண்டிப்பாக 100% கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து வரக்கூடிய செய்தியை நாம் கவனிப்போம்.
பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் ஆனந்தமாய திவ்ய இயேசுவே, என் முழு இதயத்தோடு தேவரீரை ஆராதிக்கிறே. தேவ நற்கருணை மூலமாக உம்மோடு ஆனந்த இன்பமுள்ள ஐக்கியமாவதற்கு தேவரீர் மனுமக்களை அழைக்கின்ற அன்பு தயையை அநேகர் புறக்கணித்து அசட்டை பண்ணுகின்ற அவமானத்திற்கு பரிகாரமாக தேவ தூதர்களுடைய தீவிரமான கீழ்ப்படிதலையும் அவர்கள் உமது கிருபையை பாராட்டுகின்ற நன்றியறிந்த தோத்திரங்களையும் தேவரீருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. உறையாத கருணை கடலாகிய திவ்ய இயேசுவே, அடியேன் மிகவும் பாவியாயிருந்தாலும் உமது தயாளத்தை நம்பி உமது கிருபை சிம்மாசனத்தை அண்டி தேவரீரை ஆராதிக்கிறே. உமது திரு இதயத்திற்கு ஏற்காத துரோகமாக உமது அன்புள்ள தூயவரின் பெயரில் ஐயப்பட்ட சில பாவிகளுடைய குருட்டாட்டமுள்ள அவநம்பிக்கைகளுக்கு பரிகாரமாக அடியேன் பரிசுத்த பிதா பிதாக்கள் தேவருடைய வாக்கு தத்தங்களில் ஊன்றி நின்ற திடனான நம்பிக்கையை தேவரீருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நேசத்திற்குரிய இயேசுவே, உமது திருவாக்கினால் வெளிப்படுத்தவும் சாதாரண திருச்சபையார் படிப்பிக்கவும் இந்நிறைந்த அற்புதங்களால் நிச்சயிக்கப்பட்டதும் மறை பொருளுமாகிய திவ்ய நற்கருணையில் மெய்யாகவே எழுந்தருளி இருக்கிறீர் என்று உறுதியாக விசுவசித்து தேவரீரை அத்தியந்த வணக்கத்துடனே ஆராதிக்கிறேன். இந்த பரம திவ்ய திருவருள் சாதனத்தில் தேவரீர் உண்மையாய் வீற்றிருக்கிறீர் என்று சத்தியத்தின் பேரில் அவிவிசுவாசிகள் கொண்ட அநியாய சந்தேகங்களுக்கு பரிகாரமாக அடியே இறைவாக்கினர்கள் தங்களுக்கு தோன்றிய தேவ காட்சிகளையும் தேவ திருவுளம் தங்களுக்கு ஏவின திருவாக்கியங்களையும் ஏற்றுக்கொண்ட பக்தி சிர வணக்கத்தையும் தேவரீருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. சகல தகப்பன்மார்களிலும் அன்புள்ளவரும் அன்பு கரியவரும் ஆகிய திவ்ய இயேசுவே, உம்மை மிகுந்த நேசத்துடனே ஆராதிக்கிறே. தேவரீர் அனந்த பிரியத்தோடு பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட மனுமக்களின் அவிவிசுவாசத்திற்கும் நெறிக்கட்ட பாவ துரோகங்களுக்கும் பரிகாரமாக உம்முடைய அப்போஸ்தலர்கள் திடனுள்ள விசுவாசத்தையும் நன்றி அறிந்த நேசத்தையும் தர்ம நடவடிக்கைகளையும் தேவரீருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி.
கிறிஸ்து எந்த நேசமுள்ள நல்ல ஆயராயே இயேசுவே, உண்மையான சிநேகத்தின் திவ்ய மாதிரிகையே, மிகுந்த சிர வணக்கத்துடனே தேவரீரை ஆராதிக்கிறே. உம்முடைய கட்டளைகளுக்கு விரோதமாய் நினைக்கப்பட்ட வழிகளுக்கும் கருத்துகளுக்கும் மனதில் கொண்ட பொறாமைக்கும் பரிகாரமாக மறை சாட்சிகளின் பொறுமையையும் அவர்கள் தங்களை நம்புகிறவர்களுக்காக செய்த மன்றாட்டுக்களையும் தேவரீருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. சர்வ நன்மைகளின் இறைவான கருவூலமாகிய திவ்ய இயேசுவே, எல்லாவற்றையும் பார்க்க தேவரீரை அத்தியந்த பக்தி ஆசையோடு ஆராதிக்கிறே. நெறிகட்ட அக்கிரமங்களால் தேவருடைய தேவாலயங்களில் செய்யப்பட்ட சகல திருட்டுகளுக்கும் பரிகாரமாக அடியேன் உம்முடைய பிரமாணிக்கமுள்ள ஊழியர் உமக்கு தோத்திரமாக செலுத்திய தாராள செல்வ தானங்களையும் பக்தியுள்ள காணிக்கையும் அல்லாமல் என்னை முழுவதும் தேவரீருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. பரமதேவ பிதாவினிடத்தில் அடியோர்களுக்காக மிகவும் பரிந்து பேசுகின்ற திவ்ய இயேசுவே, மிகுந்த நன்றியறிந்த மனதுடனே தேவரீரை ஆராதிக்கிறே. திருச்சபையில் யாதோர் அதிகாரம் பெற்றவர்கள் உம்முடைய தேவாலயங்களில் தேவரீருக்கு செய்யப்பட்ட நிந்தை அவமானங்களையும் திருந்தாமலும் கண்டியாமலும் விட்ட அசதி அசட்டைத்தனத்திற்கு பரிகாரமாக அடியேன் பரிசுத்த மறை ஆயர்களும் குருக்களும் தேவருடைய ஊழியத்திற்கு கொண்டு அணு நுணுக்கமான கவனத்தையும் சுறுசுறுப்புள்ள பக்தியையும் தேவரீருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. அளவில்லாத மகிமை உடைத்தான கடவுளாகிய இயேசுவே, உம்முடைய பிரதாப மகத்துவத்திற்கு சரியான ஆராதனை நமஸ்காரத்தை தேவரீருக்கு செலுத்த மனு மக்களுக்கு கூடாதாயினும் என்னால் என்ற மட்டும் மிகுந்த பக்தியோடு தேவரீரை ஆராதிக்கிறே. தேவரீருடைய திருநாமத்தை கொண்டு இடப்பட்ட பொய்யானை பொய் சத்தியங்களுக்கு பரிகாரமாக அடியேன் தேவ போதகரும் மற்ற சாஸ்திரிகளும் உமக்கு தோத்திரமாக செய்த அமிர்த பிரசங்கங்களையும் எழுதிய பக்தி நிறை துதிகளையும் தேவரீருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. Thank you.
வாழ்ச்சியால் மறைந்திருக்கின்ற தெய்வமாகிய இயேசுவே, தேவரீர் உமது பிரதாப சோதி கதிர்களை மறைக்கின்ற திவ்ய நற்கருணையில் உம்மை அத்தியந்த விசுவாசத்துடனே ஆராதிக்கிறே. தேவரீருக்கு ஏற்காத துரோகிகளாகிய சண்டை சச்சரவுகள், பெருமை பொறாமை, காய்மகாரம் மற்ற துன்மாதிரிகளுக்கும் பரிகாரமாக பரிசுத்த துதியர்கள் தாட்சி ஒடுக்க சிரவணத்தையும் தேவரீருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். கர்த்தாவே எந்தந்தே